Financial decision related to the capital structure. So capital structure na enna appdi sonnaka balance sheet la what we have equity share capital, preference share capital, non-current liabilities and current liabilities. Okay, adula edha capital solluvom appdi sonnaka the three will be called as capital. These three will be called capital employed. அல்லது இதுதான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லுவோம். இதோட காம்போசிஷன் எப்படி இருக்கு? இதோட காம்போசிஷன் எப்படி இருக்கு? ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு? பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு? நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு? இந்த காம்போசிஷன் சேஞ்ச் பண்றதுனால கம்பெனிக்கு லாபமா நஷ்டமா? வேலை செஞ்சா சம்பாதிக்கிறமா இல்லையாங்கிறது கிடையாது. இந்த காம்போசிஷனை சேஞ்ச் பண்ணா லாபமா நஷ்டமா? Can we increase the profit or not அப்படிங்கறத பார்க்கிறோம். Sometimes the composition create some value, some extra profit, sometimes it will not be there. அப்போ இதை ஸ்டடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இதோடைய காம்போசிஷனால அந்த கம்பெனியோடைய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன சேஞ்ச் வருது, வேல்யூ என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத நெட் இன்கம் அப்ரோச்னு ஒரு அப்ரோச்லையும், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்லையும் அண்ட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்லையும் மோடிகிலினி அண்ட் மில்லர் அப்படிங்கிற அப்ரோச் மொத்தம் 4 அப்ரோச்சில் செக் பண்ணி பார்க்கணும். So we have 4 approaches. Can we add debt component in our business, or can we do the business with our own cash balance? Okay, if I had any debt component in my capital employed, will it be able to possible to raise the company's image as well as the profitability? When the debt component is added in that, then that company's financial or capital employed being or capital structure being levered one up in solrong, upper levered companies solrong. கடன் இருந்தால் லிவர்ட், கடன் இல்லாத கம்பெனியா இருந்தால் அன்லிவர்ட். சில கம்பெனிக்கு லிவரேஜ் ஜாஸ்தி இருக்குன்னா கடன் எக்கச்சக்கமா இருக்குன்னு அர்த்தம். சில கம்பெனில லிவரேஜ் இல்லை, சுத்தமா இல்லை அப்படின்னா டெட் ஃப்ரீ கம்பெனி நம்ம சொல்லலாம். இதை ஸ்டடி பண்ணது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஆனா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா இன்க்ளூடிங் த கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் அதர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர். தட் இஸ் கால்ட் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் காம்போசிஷன் ஆஃப் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் இன் த கேபிட்டல் லைக் டிபென்ச்சர்ஸ், long-term borrowings, preference shares, equity shares and retained earnings. In case of financial structure, the entire left-hand side of the balance sheet representing the long-term as well as short-term sources of capital. Okay, அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? Capital structure is a small part of financial structure. அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். It's a small part of the financial structure. Is that clear?